ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் அவசர அமைச்சரவை மறுசீரமைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி எஸ் வி திசாநாயக்கவுக்கு அமைச்சரவை அமைச்சர் பதவி ஒன்று வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தினேஷ் குணவர்த்தன, பவித்ரா வனியாராச்சி மற்றும் காமினி லோகுகே ஆகிய அமைச்சர்களின் அமைச்சர் பதவிகளில் மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி எஸ் பி திசாநாயக்க கல்வி அமைச்சராகவும், தினேஷ் குணவர்த்தன கைத்தொழில் அமைச்சராகவும், பவித்ரா வன்னியாராச்சி மின்சக்தி அமைச்சராகவும், காமினி லோகுகே வலுசக்தி அமைச்சராகவும், தெலும் அமனுக்கம போக்குவரத்து அமைச்சராகவும் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வலுசக்தி அமைச்சராக உதயகம்மன் பிளவும், கைத்தொழில் அமைச்சராக விமல் வீரவன்சவும் தற்போது பதவி வகிக்கின்றனர். அவர்களின் பதவிகளுக்கு காமினி லோகுகே மற்றும் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நாளைய தினமும் சுழற்சி முறையில் 7.5 மணி நேர மின்வெட்டு அமலாக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதன்படி காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 5 மணி நேரத்துக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. அத்துடன் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் 2.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் துண்டிப்பு நேர அட்டவணையை பார்வையிட www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிறகு வீசிக்கவும். இதேவேளை மின்சாரத்தை உரியவாறு வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றிரவு யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இரவு 8 மணிக்கு இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாடக்கின் தெரிவித்துள்ளார். இன்று இரவு 8.5 மணி அளவிலே யாழ் மாவட்டத்திலேயும் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் இந்த போராட்டத்தை நாங்கள் மின்சாரத்தை வழங்காமிருப்பதற்கு எதிராக நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடாத்த போறோம். யாழ் மாவட்டத்தில் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திர மட்டக்களப்பு மாவட்டத்தை 4 அழைப்பை விட்டுக்கிறேன். யாழ் மாவட்டத்திலே செம்மணி சந்தியிலே A9 பாதையிலே செம்மணியிலே வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை இரவு 8.5 மணிக்கு நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம், அனைவரையும் அழைத்திருக்கிறோம். அதற்கு மட்டக்களப்பிலே நாங்கள் பெரிய கல்லாறிலே, பெரிய கல்லாருக்கும் கோட்டை கல்லாருக்கும் விடப்பட்ட பாலத்திலே இந்த போராட்டத்தை இரவு 8.5 மணிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாடளாவிய ரீதியில் நேற்று காலை முதல் சுகாதார தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் நாளை காலை 8 மணியுடன் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளது என சுகாதார தொழில் வல்லுநர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இதன்படி 10 நாட்களுக்கு தங்களது போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அந்த சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். நேற்று காலை 8 மணி முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் 17 சுகாதார தொழிற்சங்கங்கள் பங்கேற்றுள்ளன. வேதன பிரச்சினை உள்ளிட்ட சில கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குமாறு சுகாதார அமைச்சை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியிலுள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகளின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பேச்சலட்டை சந்தித்துள்ளார். ஜெனீவாவில் உள்ள பலாசிட்டஸ் நேஷன்ஸ் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பரந்த அளவிலான கலந்துரையாடல்களில் அவர்கள் ஈடுபட்டதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் நீதியமைச்சர் அலி சப்ரி, ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பிகே ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். அதேநேரம் மனித உரிமைகள் பேரவையின் பக்க அம்சமாக வெளிவிவகார அமைச்சர் பீரிஸ் பல சந்திப்புகளில் பங்கேற்றுள்ளார். பாகிஸ்தான், பலஸ்தீனம், தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளை வெளிவிவகார அமைச்சர் தலைமையிலான குழு சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜெனீவா விவகாரம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அறிக்கைக்கான இலங்கை அரசின் பதில் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதுள்ள அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களும் இதுவரை எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்கவில்லை. தற்போதைய அரசாங்கமானது முன்னைய அரசாங்கம் முன்மொழிந்த பொறுப்பு குரலை உறுதி செய்யும் வகையில் கலப்பு பொறிமுறை அடங்கிய இணை அனுசரணை பிரேரணையில் இருந்து விலகிக் கொண்டது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஒட்டுமொத்த பரிந்துரைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. தற்போதைய இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரேரணை மற்றும் சர்வதேச சமூகத்தின் நடவடிக்கைகள் போன்றன இலங்கையில் எது நடந்தாலும் அது உள்ளக நிகழ்வாகவும் இறையாண்மை தொடர்பான விடயமாகவும் அதில் வெளி தலையிடுகள்
நடவடிக்கைகள் இருக்க முடியாது எனவும் எண்ணுவதற்கு தூண்டுகிறது. இலங்கையின் தண்டனையின்மை கலாசாரமானது சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தருணத்தை எட்டியுள்ளது. தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் இந்த நிலைமைக்கு தமிழீழ விடுதலை புலிகளே காரணம் என கூறுகின்றன. ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழ் மக்களுக்கு எதிரான கலவரங்கள் இடம்பெறாமல் இருந்திருந்தால், தமிழ் மக்களை இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்பு படையினர் பாதுகாத்திருந்தால், இலங்கை பிரதமர்களுக்கு இடையிலும் தமிழ் தலைவர்களுக்கும் இடையிலும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால், தமிழ் மக்களின் சார்பில் தமிழீழ விடுதலை புலிகள் தோன்றியிருக்க மாட்டார்கள் என்பதனையும் குறிப்பிட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் இது தொடர்பில் ஒரு பொறுப்பு உள்ளது. சமாதானமும் மீள நிகழாமையும் இந்த விடயங்கள் யதார்த்தமாக தீர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றன என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைகளின் பெறுபேறுகளும் வெளியாகியுள்ளன. இந்த பரீட்சை பெறுபேறுகளை www.donets.lk என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும். அத்துடன் www.results.exams.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் பரீட்சை பெறுபேறுகளை பார்வையிட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 13 புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடமிருந்து தங்களுக்கான நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது 6 மாவட்ட நீதிபதிகளும், 2 நீதவான்களும், 1 பிரதான நீதவானும், 2 சிரேஷ்ட அரச சட்டத்தரணிகளும் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் பெற்றுள்ளனர். சிரேஷ்ட தொழில் அலுவலகத்தின் அடிப்படையில் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டவும் வழக்கு விசாரணைகளில் தாமதம் ஏற்படுவதை தடுக்கவும் தாம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது நீதிபதிகளிடம் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் 8 தேதி முதல் 11 தேதி வரை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு இன்று கூடியது. இதன்போது குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.